குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சூப்பர் டிவி நேருகளுக்கு வணக்கம் இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பதை அறிய ஆவலோடு காத்திருக்கிறேங்க இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் குரு பயிற்சி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏற்படும் முப்பத்தி மூணு நாளிகை பதினோரு வினாடி இருக்கும் அதை மணியாக கணக்கிடணும்னா மாலை சரியாக ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குறிப்பயிற்சி நடக்கும் இரண்டு வித பஞ்சாங்க முறைகள் இருக்குது வாக்கியம் திருக்கணிதம் ஆலங்குடி போன்ற ஆலயங்களில் வாக்கியப்படி பண்ணுவாங்க ஜோதிடம் கணிதம் பழங்கள் சொல்கிறதுக்கு திருக்கணித பெயர்ச்சி ரொம்ப துல்லியமாக இருக்கிற அடிப்படையில் நாங்கள் அதை பின்பற்றி வர்றதுனால திருக்கணித அடிப்படையில் முப்பத்தி மூணு நாளிகை பதினோரு வினாடின்னு சொல்லக்கூடிய பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மாலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு குரு துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் துலா வீட்டில் வந்து அவர் இருந்த நிலை வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பகை பெற்றிருந்தார் இப்போ வந்து அங்கே விருச்சிகத்தில் நட்பு பெறக்கூடிய நிலைக்கு போகிறார் குரு பொதுவாக குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க குரு பலம் இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மங்கள காரகன்னு சொல்லுவாங்க குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் எல்லாம் குருவை வச்சு சொல்கிறது ஐந்தில் குரு அதை அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா பொன்னவன் ஐந்தில் ஏரிடில் மன்னவன் போன்ற வாழ்வுன்னு சொல்லுவாங்க ஆக குரு பயிற்சி குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுக்கு மட்டும் குருபலம் அல்ல குருபலம் திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி மேன்மை உடல் ஆரோக்கியம் பணவரவு வீடு வாகனம் சேர்க்கை சமுதாயத்தில் அந்தஸ்து பதவி நோய் நீங்குதல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் என அனைத்து சுபங்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் சேருதல் வழக்குகள் பிரச்சனை தீருதல் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல இடத்துக்கு வரும்போது தீர்வு கொடுப்பார் எப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வந்தால் தீர்வு கொடுப்பார் அப்படின்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு வந்தால் தீர்வு கொடுப்பார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லதை செய்வார்னாலும் இருக்கக்கூடிய இடமும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நல்ல பூமியாக இருந்தாலும் நல்ல விதையாக இருந்தாலும் மழையுள்ள காலத்தில் விதைச்சா தான் அந்த பூமியில் விளை விளைச்சல் வந்து அமோகமாக இருக்கும் அது விளையும் மழையில்லாத காலத்தில் என்னதான் விதைச்சாலும் முளைக்காது முளைச்சாலும் வாடி கருகிரும் அதுதான் குறுபலம் உள்ள காலம் மழை பெய்யும் காலம் மாறி ஆனால் ஒரே மாதிரியான நிகழ்வு எப்பவுமே இருக்காது மாறி மாறி தான் இருக்கும் ஒரு மோசமான இடத்துக்கு போயிட்டுன்ட்டு பயந்து அலர வேண்டிய அவசியம் இல்லை நல்ல இடத்துக்கு வந்துருச்சுன்ட்டு துள்ளி குதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை சாந்தமாக இருக்கலாம் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் இப்போது எனக்கு குரு நல்ல இடத்துக்கு வருது அந்த வந்த இருந்து அடுத்த குரு மாற்றம் வரைக்கும் அந்த பலன்கள் நடந்ததை கண் கூட பார்க்குறேன் அப்போது புத்தகத்தில் படித்தது சாஸ்திரங்களை படித்தது போக அனுபவத்திலையும் குருவோட நிலையை பார்க்குறோம் குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குரு வந்து ஒரு ஆண் கிரகம் அந்த உயரமான நிலை உள்ளவர் மொழி வந்து சமஸ்கிருதம் தெலுங்கு பாஷை அவருக்கு உரியது அவருடைய ஜாதி என்ன சார் கிரகங்களுக்கு கூட ஜாதி வச்சுட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இருக்கிறத சொல்கிறேன் அது பிராமண ஜாதின்னு இருக்குது அதனுடைய சௌமிய குணம் அதுக்கு அதாவது வந்து ரொம்ப குரூரமான குணம் இல்லை சௌமிய குணம் அந்த அவருடைய நோய் அவரும் நோயை கொடுப்பார் திசாபுத்தியை வரும்போது வாத நோய் கொடுப்பார் அதுக்கான பரிகாரங்கள் இருக்குது அவருடைய திக்கு வந்து வடக்கு அவருடைய சுவை வந்து தித்திப்பு அவருடைய நிறம் வந்து மஞ்சள் முல்லைப்பூ அவருக்குரியது அந்த தானியம் வந்து கொண்டைக்கடலைன்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த மிருகம் அதாவது யானை அவருக்கு உகந்தது இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அவரை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் அதோட அந்த மரங்களில் வந்து விருட்சமாக அரச மரத்தை சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து அரசமரச சுற்றி வந்தால் குழந்தை பேர் கிடைக்குன்னு சொல்கிறேன் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதும் குருவோடைய அருள் ஆள் தான் ஆக எப்படிப்பட்ட தோஷம்னாலும் கூட குரு பார்வை இருந்தால் அது தோசை பரிகாரத்துக்கு உட்பட்டது குரு பார்வை இல்லைன்னா பரிகாரத்துக்கு உட்படாதுங்கிறது சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குருவோடைய பயிற்சியை நாம் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம் பொதுவாக உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா குரு துலாத்தில் இருந்தப்போ காவிரி ஆற்றுக்கு வந்துச்சு குரு அடுத்தது தாமிரபரணிக்கு போகுது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நதியில் இருக்கும் சஞ்சரிக்கும் அப்படி சஞ்சரிக்கும் போது அந்த போன இந்த ஒரு வருஷமாக காவிரி ஆற்றுல அவர் இருந்ததுனால தண்ணீர் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு இதை வச்சே நீங்கள் வந்து அந்த கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்டதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக மனித வாழ்க்கையில் சிறப்புகள் கிடைக்கிற மாதிரி அந்த நதிக்கு கூட அந்த குரு இறங்கினதுனால அந்த நதியில் நாம் இறங்கி தோஷங்கள் நீக்கியிருக்கலாம் அந்த நதிக்கே புண்ணியம் ஏற்பட்டிருக்கு நீர்நிலைகள் பெருகியிருக்குங்கிறது காரணம் குரு காவிரியில் இருந்ததுனுடைய நிலை இனி அடுத்தது காவிரியிலிருந்து தாமிரபரணிக்கு செல்வர் குரு இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது தாமிரபரணி நதியை குறிக்கும் அங்கே செல்வர் அங்கே நீங்கள் எல்லோரும் போய் நீராடி தாமிரபரணியில் குருவோடைய அருளை பெறலாம் அவருடைய ஸ்பரிசம் நம்ம மேலே படும்போது நமக்கு தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அதில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருந்தாலும் கூட ச நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன் நான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இடங்கள் மட்டும் நல்ல இடங்கள் மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல் இருக்கும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அது சரியாயிடும் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் திசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு குரு மோசமான இடத்துக்கு போனாலும் பெரிய பாதகம் இருக்காது திசா புத்தி மோசமாக இருக்கிறவங்களுக்கு குரு திசை குரு புத்தியே நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதையெல்லாம் வந்து முழுமையாக ஜோதி ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய குரு பயிற்சி துலாத்தில் இருந்து விருட்சிக்கிறதுக்கு போகுது மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை குரு பயிற்சி பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்தி கொண்டாமல் உங்க ராசி ராசி அதிபதி செவ்வாய் பொதுவாக உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு குரு மிக நெருக்கமானவர் நல்லவர் ஆனால் அந்த குரு கடந்த ஒரு வருஷமாக ஏழிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து சில நன்மைகளை செஞ்சிருக்கார் குடும்பத்தில் சுப நிகழ்வு வேண்டிய பணம் வந்து சேர்றது விவசாயிகளுக்கு வெள்ளாமை விளைச்சல் பெருக்கெடுத்திருக்கும் இப்படி நன்மைகள் நடத்தின அந்த குரு இந்த பயிற்சியால் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஷ்டம குருவாக வரார் கொஞ்சம் கடினமாக வேலை வாங்குவார் அலைச்சல் சிரமம் இருக்கும் காரியங்கள் கொஞ்சம் தடைபடும் காசு செலவாகும் கடன்படும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஆனாலும் அங்கிருந்து குரு இரண்டாம் இடத்த பார்க்குறார் அப்போது என்ன பணம் கடனாவது கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க நான்காம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன கல்வியில் தடை இருக்காது படிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது விரயங்களை அவர் கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பார் ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் கூடுதல் செலவுகள் பண பற்றாக்குறைகள் காரிய தாமதம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிரமங்கள் இதெல்லாம் இருக்க செய்யும் எட்டில் குரு எதிலும் எச்சரிக்கை கவனம் அவசியம் வியாழக்கிழமை தோறும் கொண்ட கொண்டக்கடலை மாலை முல்லைப்பூ கொடுத்து மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து தீபமேற்றி வழிபடுவதும் ஒரு முறை திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி சென்று வழிபட்டு வருவதும் பலவீனம் போகும் அடுத்தது ரிஷப ராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக ஆறில் நின்று அவஸ்தைகளும் அலைச்சல்களும் சொல்ல முடியாத சிரமங்களையும் பண பற்றாக்குறையும் பண இழப்புகளையும் கூட கொடுத்துருக்கு மன சோர்வுகளையும் கொடுத்துருக்கு ஒரு சில காரியங்கள் எடுத்து தடப்பட்டதுண்டு அப்படிப்பட்ட நிலையில் அஷ்டம சனியும் வேறு சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது இந்த நிலை இன்றைய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருது ராசிக்கு ஏழில் குரு வரும்போது ஸ்திரீ சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குடும்பம் பிரிஞ்சிருந்ததுன்னா ஒன்று சேரும் பணம் வர வேண்டியது வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கவலைகள் அகலும் வழக்குகள் பெரியவங்க மூலமாக முடித்து வைக்கப்படும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் விரும்பியது கிடைக்கும் திருட்டு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கும் ஆக குருபலமுள்ள சிறப்புக்குரிய நன்மைகளுக்குரிய சாதகமான குறு பயிற்சியாக இந்த ராசிக்கு இருக்கிறதுனால அஷ்டமசனியோட பலவீனங்களை சரி செய்யும் இருட்டு இருந்தால் இருக்கட்டுங்க பட்டப்பகல் மாதிரி நில வெளிச்சம் வந்துருச்சு இனி புறப்பட்டு போகலாம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆக கடினமான பாதையை கடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு அது எளிதாக்க இந்த இறைவனுடைய அருளால் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் வழிபாடுகளை செஞ்சுக்கணும் முக்கியமாக நீங்கள் பைரவர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்கிறது இந்த குருவுடைய அருளை அதிகரித்து கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புணர்வு ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் நல்ல அறிவு கூடுதல் முயற்சி கொண்ட உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக குரு நல்ல இடத்துல இருந்ததுனால வாகன சேர்க்கை திருமண முடிவு வெளியூர் வெளிநாட்டு பயணம் புதிய ஒப்பந்தங்கள் திடீர் பிரபல யோகம் பணம் சேர்க்கை பூர்வீக சொத்து சேர்க்கை என வேலையில் முன்னேற்றம் என சிறப்புகள் கல்வியில் முன்னேற்றம் என சிறப்புகள் கிடைச்சிருக்கும் ஆனால் ஐந்தில் இருக்கிற குரு இந்த பயிற்சியால் அதாவது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்று பத்து பதினெட்டு பயிற்சியால் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் அவ்வளோ நல்ல இடம் இல்லை ஆறில் குரு இருக்கும்போது வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை அனுபவம் எனக்கு அதை சொல்கிறேன் வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்துக்குள்ளே மிகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் பண விஷயத்தில் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது அப்புறம் பெரிய அளவுக்கு கடனும் வாங்கக்கூடாது தொழில் வகையில் கொஞ்சம் நிலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் ஒரு சில பேர் இது இப்படி இருக்குது இதை விட்டுட்டு அதுக்கு போகலான்னு சொல்லி அக்கறைக்கு பட்சினு அங்கோடையும் கெட்டாந்தாசே இங்கோடையும் கெட்டாந்தாசேன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சூழல்கள் உருவாயிரு ஆக இருக்கிற தொழிலை விடாமல் பிடிச்சிக்கணும் புதுசாக முயற்சி எடுக்கிறதுனா யோசித்து எடுக்கணும் புதிய நபர்களிடத்தில் கவனம் இருக்கணும் யாரையும் முழுசாக நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் அந்த கிரகத்தினுடைய பார்வைகள் உங்களுக்கு நன்மைகளை செய்தாலும் இருக்கிற இடம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இறைவனை வழிபட்டு இருட்டுக்கு விளக்கு போல இந்த வருஷத்தை நீங்கள் கடக்கணும் ஏன்னா சனியும் ஏழில் இருக்குது கேதுவும் எட்டில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்க பார்க்கும் திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இடையூறு இருக்காது அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் இறங்கி போகணும் தாழ்ந்து போனால் வீழ்ந்து போக மாட்டோம் முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி முக்கியமாக தட்சிணாமூர்த்தி குருவோடைய அறளை பெற்று கொடுக்கும் மகான்களை வழிபடலாம் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற மகான்கள் சித்தர்களை சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது இந்த பலவீனத்தை சரிக்கட்டும் எல்லா மனிதனுக்கும் இது வரும் உங்களுக்கு இது சாதகமாக சொல்லின்னு நீங்கள் என்னை பாதகமாக நினைக்க வேண்டாம் அடுத்தது கடக ராசி புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சந்திரன் சனி ஏற்கனவே அற்புதமான இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு இருக்கார் ராகு மட்டும் ஜென்மத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் யாராவது நல்லதை சொன்னால் கூட அது தப்பாக இருக்குமோன்னு சிந்திக்க வைக்கிறார் அதையெல்லாம் சரி செய்து வாழ்க்கையில் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு வரார் உங்கள் ராசிக்கு யோகா இடம் யோ ராசிக்கு மிகச்சிறந்த யோகரோட இடம் ராசியை பார்க்குறார் அங்கிருந்து அற்புதமான குரு பயிற்சி பொன்னவன் ஐந்தில் ஏரிடில் மன்னவன் போன்ற வாழ்வு திடீர் அதிர்ஷ்டம் திருமணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிறவங்க கூட நடந்துடும் குழந்த பாக்கியம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தால் கிடைச்சிடும் வேலை இல்லாமல் இருக்க சார் நான் கிடைச்சிடும் தொழில் முன்னேற்றம் இல்லைனா முன்னேற்றம் அடையும் வீடு இல்லை சார்னால் கட்டலாம் வாகனம் எடுக்கணும் வந்து சேருமுங்க பதவி அரசியலில் நான் அந்த கட்சிக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன் திடீர்னு உங்கள் பதவி உயர்ந்து நிற்குமுங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பதவியில் முன்னேற்றம் இருக்கு தேர்தலில் எப்படிங்க வெற்றி கொடுக்குன்னு சொல்லக்கூடிய குறுபெயர்ச்சி ஆக சுபகாரிய நிகழ்வுகள் எதிர்பார்த்தது பூர்த்தியாகிறது எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான குறுபெயர்ச்சி புனர்பூசத்தில் பிறந்தவங்களும் சரி பூசத்தில் பிறந்தவங்களும் சரி ஆயிலியத்தில் பிறந்தவங்களும் சரி எல்லாருமே நீங்கள் கூடுதலாக முருக கடவுளை வழிபட்டால் குருவுக்கே குருவானவர் உங்களுக்கு இந்த குருபலனை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பார் ஒரு முறை முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதம் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சூரியன்லேருந்து தான் மற்ற கிரகங்கள்லாம் சக்தி எடுத்துக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு தலைமை பண்பு மிக்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிங்க இருக்கணும் கடந்த ஒரு வருஷமும் மூணாம் இடத்துல இருந்துச்சு அதுவும் அவ்வளோ நல்ல இடம் இல்லை அலைச்சல் சிரமம் கவலைகள் உபாதை காரிய தடைகள் இருந்துச்சு படிப்பில் ஓரளவான முன்னேற்றம் அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி அதுக்கு பரவாயில்லை ஆனால் நாலாம் இடங்கிறது சுமாரான இடம்தான் பெட்டர்னு சொல்ல முடியாது மோசன்னு சொல்ல முடியாது சாதாரணமாக இருக்கும் மழை பெருசாக பெய்யலை வறட்சியாம் இல்லை லெசை தூறுது செடி வாடாமல் பார்த்துக்குது ஆனால் அதிக காய்களை பிடிக்க வைக்கலை திரும்பவும் அதுக்கான சூழல் வரும் அது அதுக்கடுத்து குரு பயிற்சியில் வரத்தானே போகும் அப்படின்னு நினச்சிக்கணும் ஆக இந்த குரு பயிற்சி பெரிய இடையூறும் இல்லாமல் பெரிய நன்மையும் இல்லாமல் வண்டி நின்னும் போகாது நூறுலேயும் போகாது ஒரு முப்பது நாற்பதில் போக பயணம் தொடரும் கொஞ்சம் லேட்டாக போய் சேருவோம் ஆனாலும் போய் சேர்ந்துருவோம்னு சொல்லக்கூடிய நிலை இதை இன்னும் அதிகரிக்க இறை வழிபாடு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்தால் ஏற்றம் உண்டு அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த குருபலம் எப்படி இருக்கும் போன ஒரு வருஷமாக குரு நல்ல இடத்துல இருந்திருக்கு இரண்டாம் இடத்துல இருந்திருக்கு அதற்கு முன்னே இருந்ததுக்கு போன ஒரு வருஷமாக நிறைய காரியங்கள் சாதிச்சிருக்கீங்க சில பேருக்கு எதுவும் நடக்கலைன்னு அதுக்காக கவலைப்படக்கூடாது அது டிசாபுத்தி பொறுத்து திசாபுத்தி நல்லா இருந்தவங்களுக்கு ஒரு இடம் வீடு புதிய வாகனம் தொழில் மேன்மை ஒரு முன்னேற்றம் பொருளாதார நிலையில் தன்னிறைவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இந்த அஷ்டார்த்தம சனி ஏற்பட்டு உடலாசரி சோர்வு ஏற்படுது அலைச்சல் சிரமங்கள் இருக்குது உண்மைதான் ஆனால் திசாபுத்தி வலுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது ஆனால் இந்த குரு பயிற்சி இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகுது மூணாம் இடம் அவ்வளோ சாதகமான இடம் அல்ல இது பொருளாதார பற்றாக்குறை அலைச்சல் சிரமங்கள் உறவுகளிடையே கொஞ்சம் விரிசல் இப்படியெல்லாம் கொடுக்கும் வாகன செலவு இதெல்லாம் கொடுக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணி போய்க்கணும் இருட்டு என்னெல்லாம் தரும்னா இருட்டுக்குள்ளே போனால் திருடுங்க நம்ம பொருளை பிடிங்கிக்குவாங்க நமக்கு சரியாக வழி தெரியாதனால வழி மாறி போயிடுவோம் ஏமாந்தால் வண்டி எங்காவது போய் முட்டிடும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் தங்கிக்கணும் ஒரு இடத்துல அப்புறம் மறுபடியும் வழிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் எல்லா காலமும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்காது நான் விவசாயத்தை பற்றி சொன்ன மாதிரி தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருக்காது அப்படி ஒரு விவசாயம் எதிர்பார்த்தா அது அவருடைய அறியாமை இந்த பூமியினுடைய சிஸ்டம் இப்படி தான் இருக்குது நாம் இயங்குறதுனாலையோ கவலைப்படுறதுனாலேயோ பிறரை நிந்திக்கிறதுனாலேயோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கைக்கேற்ப இயற்கையினுடைய நிகழ்வுகளுக்கேற்ப ஏற்ப தான் இந்த இயற்கை இருக்கும் அந்த கிரகங்களுடைய நிலைக்கேற்ப வாழ பழகிக்கணும்னு தான் சொல்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் எல்லா நாளும் நல்லாயிருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அது பொய்யாக இருக்கும் அது போலியாக இருக்கும் உங்களுக்கு அது வேலையாக இருக்காது கேட்க ஜாலியாக இருக்கும் ஆனாலும் நான் சொல்லக்கூடிய கருத்து இந்த ராசிக்கு குரு பயிற்சி கொஞ்சம் சாதகம் இல்லை சனியும் சாதகம் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் இழப்புகள் வராது சம்பாரிக்காட்டி பரவாயில்ல இழப்பை சந்திக்காமல் இருக்கிறதுக்கான நிலைகளை நீங்கள் இந்த வருஷம் கடக்க வேண்டியது இருக்கும் இறையோட துணையால் முக்கியமாக உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த குரு மோசமான இடத்துக்கு போகக்கூடிய பாதிப்புகளை சரி கட்டும் அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு குரு பயிற்சி அற்புதமாக இருக்கும் ஜென்மகுரு ராமர் வனவேசம்னு சொல்லக்கூடிய நிலையில் கடந்த ஒரு வருஷமாக கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க எல்லாம் நடந்தாலும் ஒரு திருப்தி இல்லை உடல் சோர்வு குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் இப்படியெல்லாம் இருந்தது கடன் காரிய வெற்றியானாலும் கடன் ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் குழந்தை பிறப்பு சுபகாரிய நிகழ்வு காது குத்துறது சீரு அந்த மாதிரி கூட வரும் வேண்டுதல்கள் நிறைவேறது தேர்தல் வெற்றி திடீர் பிரபல யோகம் இப்படி கல்வியில் முன்னேற்றம் வேலை கிடைக்கிறது வேலையில் முன்னேற்றம் எல்லா நிலைகளும் சிறப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக துளாராசிக்கு இருக்குன்னு ஒரே வரியில் சொல்லிடலாம் இன்னும் கூடுதல் நன்மை பெற நீங்கள் விநாயகரை குருவா ஏற்று கணேச குருவே சரணம் அப்படின்னு இருங்க அனைத்தும் அவர் பார்த்துக்குவார் அடுத்தது விருச்சிக ஆசை விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தார் விரயத்தில் இப்போ ஜென்மத்துக்கு வந்திருக்கார் ஜென்மகுரு ராமர் வனவேசன்னு சொல்லுவாங்க அலைச்சல் சிரமங்கள் வீண் செலவுகள் கொடுக்க பார்க்கும் மன உளைச்சல் கொடுக்கும் இந்த நிலையை சரி செய்ய திட்டமிடுதல் அவசியம் இதிலெல்லாம் பிரச்சனை வருது அதை எப்படி சரி செய்யறதுன்னு திட்டமிடணும் திட்டமிட்டு செய்ய அந்த கட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினால நட்டமிட்டு வரக்கூடிய நிலைகள் மாறும் அந்த வகையில் இந்த வருஷம் ஜென்மகுரு அலைச்சல் சிரமம் கொடுத்தாலும் நிறைய அனுபவங்களை கொடுப்பார் அனுபவங்களை எத்தனை கோடி ரூபா கொடுத்து வாங்க முடியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாம் தெரியும் ஆனால் அதே சமயம் அரசியல்வாதிகள் கட்சி மாறுறதும் வேலையில் இருக்கிறவங்க வேலையில் இடமாற்றம் பண்ணுறதும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தல் நலம் உடல் உபாதைகள் தீர மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணுறது சிவனையே குருவாக நினச்சி வழிபடுறது சிறப்பு அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி குரு ராசி அதிபதியே உங்களுக்கு குரு கடந்த ஒரு வருஷமாக ஏழரைச்சனியோடய தாக்கத்தை சரி அவர் தான் ஏழரைச்சனி இருந்தது இருந்தாலும் உங்களுக்கு பதவி கிடச்சிருக்கு குடும்பத்தில் சுபகாரியம் நடந்திருக்கு வண்டி வாகனம் எடுத்திருக்கீங்க சொத்து வாங்கியிருக்கீங்க வீடு வாங்கியிருக்கீங்க கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க இவ்வளவு சிறப்பும் எப்படிங்க பெற்றீங்க குரு நல்ல இடத்துல இருந்ததுனால் லாப குரு இந்த குரு பயிற்சி விரயத்துக்கு வரார் விருச்சிகத்துக்கு உங்கள் ராசியிலேருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வரார் இப்போ என்ன வருவார் ராசி அதிபதியாக விரயத்துக்கு வரும்போது பண பற்றாக்குறைகளும் உண்டு பண்ணுவார் சுபகாரியங்கள் எடுத்தால் கொஞ்சம் தடைப்படுத்துவார் தேர்தல் வகையில் எதிரிகளை வளம்பெறச் செய்வார் இப்படி இருக்க சூழலை என்ன பண்ணணும் சுபகாரியத்தினால செலவுகள் ஏற்படுத்துவார் இப்படி இருக்கிற சூழலில் யோசித்து நிதானித்து செயல்பட விரயங்கள் கட்டுப்படும் சம்பாரித்ததை இழக்காமல் இருக்கிற கெண்ணு வழியை அதை பார்த்துக்கணும் ஆக போன வருஷம் வண்டி வாகனம் எடுத்திருந்திங்கன்னா இந்த வருஷம் அதை பதனமாக வச்சு ஓட்டிக்கணும் போன வருஷம் கல்யாணம் பண்ணியிருந்திங்கன்னா கூட ஒத்து போய்க்கணும் போன வருஷம் ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் கிடச்சிருந்துன்னா நல்லா படிச்சுக்கணும் அரியஸ் இப்படி கொண்டு போய்க்கிறதுக்கு இறை வழிபாடு துணை புரியும் அதில் முக்கியமாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா அங்காரக வழிபாடு தான் உங்களுக்கு நன்மை தரும் ஆனால் அந்த குரு இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டோட நபரை கும்பிடுங்க ஒரு தடவை நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற அங்காரனுக்கு செவ்வரளி பூ கொடுத்து வழிபடுங்க இந்த விரயகுருவுடைய பாதிப்பு நீங்கும் வியாழக்கிழம தோறும் தட்சிணாமூர்த்தியை மாலை ஆறு டு ஏழு வழிபட்டு வாங்க சிரமங்கள் அகலும் அடுத்தது மகர ராசி உத்ராடை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு கடந்த ஒரு வருஷமா பத்தில் குரு பாடாக படுத்திருச்சு அலசல் சிரமங்கள் நீங்க பேசினாலே அது தப்பா போகுது நீங்க பெரிய பிரபலமான உங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வார்த்தை நல்ல விஷயத்தை பேசிட்டு வந்துடுறீங்க அதை வந்து அது தவறாக எல்லாம் திரிச்சு உங்களுக்கு இடையூறு பண்ணுறதுக்கு பார்த்துருப்பாங்க பண இழப்பு வந்திருக்கும் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது நஷ்டம் வந்திருக்கும் விவசாயத்தில் கூட கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கு தொழிலில் கஷ்டம் வந்திருக்கும் கல்வியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வந்திருக்காது கண்ணில் தண்ணி போட்டு போட்டுன்னு விடுவீங்க இப்படியெல்லாம் இருந்த நிலைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கூட விரும்பியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மனக்கசப்பு இருக்கும் அது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் சரியாகும் கவலையை விடுங்க கவலையை தூக்கி அந்த பக்கம் போடுங்க உங்களுக்கு சிறப்புகள் சேர்க்கக்கூடிய இடத்துக்கு லாபத்துக்கு வர்றார் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் குழந்தைகளுக்கு உடல் பாதிப்பு இருந்தால் நீங்கும் குழந்தை கிடைக்காம இருந்தால் கிடைக்கும் கல்வியில் சிறப்பு பெறுவீங்க கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பண விஷயத்தில் கடன் வாங்கியிருந்தால் கட்டிடுவீங்க தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலை கிடைக்கும் வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அரசியல் உங்கள் பக்கம் சாதகமாகும் இப்படி பிரபலமான ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மகர ராசிக்கு ஏற்றச்சனியோட பாதிப்பை நீக்கி நன்மைகளை பெறக்கூடிய குரு இந்த குரு பயிற்சி அமையும் இந்த நிலையில் சனிக்கே குருவான பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட பலவீனங்கள் அகன்று முன்னேற்றம் கூடும் இப்போது தனித்தனியாக தெய்வம் போட வேண்டாம்னு கோயிலில் சொல்லியிருந்தாங்கன்னா பொதுவாக தெய்வம் வச்சுருப்பாங்க அதில் கொண்டு நெய்யை ஊற்றிட்டு வாங்க நல்லெய்யாக ஊற்றிட்டு வாங்க நல்ல நெல் நல்லெண்ணெயின்னா நல்ல நல்லெண்ணெய்யாக ஊற்றிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அது சனியோட குருவான ஏன்னா ஒரு ராசி அதிபதி சனி சனியோட குருவான பைரவரை வழிபட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மேலும் சிறப்புகளை கொடுக்கும் அடுத்தது கும்ப ராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி யாருங்க சனி சனி அற்புதமான இடத்தில் இருந்தாலும் ராகுவேதுக்கள் அற்புதமான இடத்தில் இருந்தாலும் கடந்த ஒரு வருஷம் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு சிறப்புகளை கொடுத்துருக்கு உயர்ந்த நிலையில் உள்ளவங்களை எளிதாக போய் சந்திச்சிருப்பீங்க வாகனம் புதுசாக எடுத்திருப்பீங்க திருமணம் போன்ற காரியங்கள் நடந்திருக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் பண வரவிருக்கும் பதவி கிடச்சிருக்கோம் ஆனால் இந்த குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு போகிறார் பதவிக்கு சில பேர் இடையூறு பண்ண பார்ப்பாங்க தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுதலில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு பகிரத பிரயத்தனம் தேவைப்படும் பொருளாதார நிலையில் பற்றாக்குறை ஏற்படும் கூடுதல் செலவுகள் ஏற்படும் கடன் பெற வைக்கும் இந்த நிலையை நல்லா யோசித்து செயல்பட்டால் நல்லது ஆனால் கிரகம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கறதுனால வரவிருக்கும் செலவும் இருக்குன்னு இருக்கும் பயப்பட வேண்டியது இருக்காது இருப்பினும் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா சக்கர தாழ்வார வழிபடுங்க சங்கடங்கள் அகன்று குருவுடைய பலன்களை கொடுக்கும் முக்கியமாக சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வழிபடுங்க ஒரு முறை நீங்கள் திருப்பதி போய்ட்டு வாங்க அங்கே சித்தர்களுடைய அனுகூலமிக்க நன்மைகள் உங்களை சேர்றதுனால குரு பாதிப்பு நீங்கி பதவிக்கு பாதிப்பு வராது உடம்புக்கும் தொந்தரவு வராது இருக்கிற நிலை தக்க வைக்கப்படும் அடுத்தது மீனராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படிங்க இருக்கும் இந்த பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி துலாத்திலிருந்து விருச்சிக்கத்துக்கு போகக்கூடிய குரு பயிற்சி அஷ்டம குரு திரிகோணத்துக்கு போகுதுங்க அஷ்டம குரு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கு அந்த சிரமங்கள்லாம் குறைந்து நன்மைகள் நடக்கும் மஞ்சள் நிற பொருட்களால் லாபம் நீங்கள் விவசாயம் இருந்தால் மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அபரிமிதமான லாபம் பக்கத்து தோட்டத்துக்காரங்க புறாமல் வியாபாரத்தில் மஞ்சள் நிற பொருட்கள் அதிக நன்மை கொடுக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் விருந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தைகளை பற்றிய நிலையில் உயர்வு கிடைக்கும் திருப்தி இருக்கும் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது தேர்தல் வெற்றி இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் பொய் வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டுவீங்க உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுதல் பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று செய்வதில் என சுபகாரியம் நடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கிடைக்கிற நிலையில் அனைத்து விதமான நிலைகளிலும் சிறப்புகள் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய குறுப்பயிற்சியாக இந்த குறுப்பயிற்சி அமையும் இந்த பயிற்சிக்கு வழிபாடு சிறப்பான வழிபாடு எது அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவோடைய நிலையில் இருக்கிறதுனால குருவோடைய ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதுனால ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வாங்க பலன்கள் அற்புதமாக நடக்கும் நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் இவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாமுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கறித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுச்சாமி வணக்கம் நேர்கி